ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தி ஸ்ரீஜித் ஸ்கெட்ச். நான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கொரோனா வைரஸ் பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அது இருக்கிறதுங்க, நீங்கள் அவராக இருந்துக்கணும். ஸோ அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக இருந்துக்க வேண்டியதான். ஸோ அதை விட பெரிய பிரச்சனை பிளேயர்ஸ்க்கெலாம் பிரச்சனைனா இதுதான்டா, ஃப்ரீ ஃபயரில் பிரச்சனைனா இதுதான். இது ஒன்றும் பிரச்சனை, மற்றபடி எனக்கு வேறு பிரச்சனை இல்லை அப்படின்வீங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆட்டோ பேக் ப்ராப்ளம்ட்டு. ஸோ அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலனா மேலே நான் லிங்க் தரேன், பார்த்துருங்க. ஸோ அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பேக்ஷன் பேக் டவுன்லோடு. என்னடா இவங்க என்னக்கிறேன், டெய்லியும் டவுன்லோட் பண்ணு பண்ணுங்கிறானேன்ட்டு பார்க்காதீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு வேலை ஒரு ஐடியா வச்சுருக்குறோம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ நானும் சாம்சங் யூஸர் தான். ஸோ சாம்சங் மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. அதனால் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் பார்க்குற முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு அப்படியே லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காவது இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க, இரிட்டேட் ஆகிறாங்க இந்த எக்ஸ்பிரஷன் பேக்கு அப்படின்னு யாராவது கடுப்பாயிருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் நம்ம கில்டில் சேர்ந்துக்கோங்க. ஸோ ஸ்கெட்ச் ஆர்மி ஐடி கீழே தரம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 24. ஸோ எவனா மொக்க பிளேயர் தானே அவனை தட்டி விட்டு, ஸோ ப்ரோ பிளேயர்ஸை வந்து நம்ம ரேங்க் புஷ் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ரேங்க் புஷிங் தான் நடந்துச்சு. நான் டைமண்ட் 1 வந்துட்டேன். ஸோ ஹீரோ போகிறதா நம்மளுடைய. ஸோ யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி நம்ம கூட விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஹீரோக்கு வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போனோம். நான் என்னோட சிசிஏ பிள்ளைங்களாம் கிராண்ட் மாஸ்டரில் இருப்பாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமே, நம்ம ஹீரோக்கிலே நின்றுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை, எக்ஸ்பிரஷன் பேக். எக்ஸ்பிரஷன் பேக் எதுக்கு டவுன்லோட் பண்ணோன்னா, நம்மகிட்ட இருக்க எல்லா கன் ஸ்கின் பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு இதில் தான் இருக்கும். வேற என்ன, டவுன்லோட் பேக் போட்டால் தான் கன் ஸ்கின் கிடைக்கும். ஸோ கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருப்போம், ஆனால் அதுக்கெலாம் கன் இது எக்ஸ்பிரஷன் பேக் போட்டால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதனால தான் நம்ம எக்ஸ்பிரஷன் பேக்கு டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அதுவே இப்போ பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இருந்துட்டு அதை சால்வ் பண்ணேன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசுகிறேன்ல, ஸோ குறைச்சிக்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஷன் பேக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா திருப்பி நாளைக்கு கேம் விளையாடும்போது அது போயிடும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கன் ஸ்கின்னு, பேகு, சர்ஃப் போர்டு, பேராசூட், லூட் பாக்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தோட ஸ்கின்னையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சிங்க, இல்லை டோட்டலாக இப்படி கொடுக்காதீங்க, வேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு ஸ்பேஸு. ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே இருக்க டோட்டலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்க எல்லாத்துக்குமே கன் ஸ்கின் உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது நம்மளுக்கு என்னத்தவே அது மட்டும் தான் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ எல்லா மொபைலும் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் இப்படி மேலே ஸ்டோரேஜுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லோட் ஆகி காட்டும். என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது. டிவைஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பூஸ்டர்னு இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் காட்டும். இதில் வந்து இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது, அது இருக்குது, லொட்டு லூஸ்க்கு எல்லாமே காட்டும். அது தேவை. ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் கிளீனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஆனில் இருக்கும், ஜஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேச்சஸ், ஜங்க் ஃபைல்ஸ், ரெசிடியோ. ரெசிடியோனால் நீங்கள் ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆன் பண்ணி வச்சுக்க மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே டெலீட் ஆயிடும். நீங்களே அதை பர்மிஷன் கொடுத்து, நீங்களே கஷ்டப்படுத்தி ஏற்றி அதை நீங்கள் பர்மிஷன் கொடுத்து டெலீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற டைமில் நீங்கள் மற்றெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நான் இதை போட்டு விட்டு இது ஆயிரம் மாட்டானே. ஸோ இப்போ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இத்தனை நாள் இல்லைனாலும் இப்போ ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் இருந்த எல்லா கன்ஸ்க்ரீமும் போயிடும். திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய இருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை அப்படியே க்ரோத் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோஸ் உங்களுக்காக கற்றுட்டுருக்கேன். அண்டல் தன் மை ஃப்ரெண்ட்ஸ் இது ஏ ஒன்று சொல்ல மறந்துடுறேன், லைக் பண்ணுங்கப்பா மறக்காம. We'll be right back.